friends, welcome back to our channel Mitra's Life. I am Sumitra. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா baby boy ஓட symptoms ல பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல நிறைய symptoms னு சொல்லிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல கொடுத்திருக்க symptoms தான் நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 33 symptoms னு சொல்லிருக்காங்க. சோ ஒவ்வொரு பார்ட்டிஷனா வந்து பிரிச்சு சொல்லிருக்காங்க. அதாவது வந்து நார்மல் symptoms, அதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரோட பாடி சேஞ்ச் வச்சு வந்து எப்படி வந்து symptoms வந்து சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் வச்சு வந்து சொல்றாங்க. சோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா பாய் பேபியோட சிம்டம்ஸ் கேர்ள் பேபியோட சிம்டம்ஸ் சொல்லிட்டு நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய் ஆகட்டும் கேர்ள் ஆகட்டும் சேஞ்சாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய் பிறந்திருக்கு இல்லைன்னா வந்து கேர்ள் பிறந்திருக்கும். சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஹார்மோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், நான் மித் வர்சஸ் வந்து சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அதில் வந்து ஒரு 6 சிம்டம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன் என்னென்னு சொல்லியிருப்பேன் நான் அது எப்படின்னு சொல்லிட்டு. பட் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 33 சிம்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றது பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து சயின்ஸ் படி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதும் அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ஜெண்டர் ப்ரொடக்ஷன் சைனீஸ் கேலண்டரை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸில் வந்து கிராவிங்ஸ். இந்த கிராவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைண்டு பொறுத்து தான், அதாவது நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ் மைண்டு பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிடுவோம் இல்லைன்னா காரம் சாப்பிடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து ரியாலிட்டி என்னென்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன். ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாக்லேட்டு ஃப்ரூட்ஸு ஃபுட்டு ஜூஸு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம்னா கேர்ள்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து சீஸு இல்லைனா வந்து இது மாதிரி சால்ட்டி ஐட்டம் இந்த மாதிரி எடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாய்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் பேபிக்கு இருந்தது, ஃபர்ஸ்ட் பேபிக்கு அந்தளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நிறைய ரொம்ப வந்து சோர்வான வாமிட் அதிகமாக எடுத்ததுனால எந்த ஒரு ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது. 5 மந்த்ஸ் வரைக்குமே வந்து செம்ம வாமிட்டு, அதுக்கப்புறம் எந்த ஃபுட்டுமே வந்து சாப்பிடவே பிடிக்காது. செகண்டுக்கு வந்து அப்படி கிடையாது, நம்ம தான் எல்லாமே பார்க்கணுன்றதுனால எல்லாமே வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வந்து மேனேஜ் பண்ணிக்கோன்றதுனால செகண்டுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து எதுவுமே வந்து வரல. வாமிட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் அப்படி தான் இருந்தது. ஆனால் நெஞ்சரிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது செகண்ட் பேபிக்கு. ஸோ இதில் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மித்தபடி வந்து கேர்ள் பேபிக்கு வந்து நிறைய வந்து நெஞ்சரிச்சல் வரும், பாய் பேபிக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மார்னிங் சிக்னஸ், இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் மார்னிங் சிக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கேர்ள்னு சொல்கிறாங்க இல்லைன்னா பாய்னு சொல்கிறாங்க. ரியாலிட்டி படி பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்ச் வச்சு தான் வந்து சொல்கிறாங்க அவங்க. ஸோ நிறைய இருக்குது அப்படின்னு நிறையா லென்த், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் வர அந்த கோடு தான் வந்து சொல்கிறாங்க அவங்க. லென்த்தாக இருந்துச்சுன்னா டார்க்காக லென்த்தாக இருந்துச்சுன்னா பாய்னு சொல்கிறாங்க, ஷார்ட்டாக வந்து லென்த்தாக இருந்துச்சுன்னா கேர்ள்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பெல்லி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பலுக்கு மேலே வந்து ப்ரைவேட் பார்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து இருந்துச்சுன்னா பாய்னு சொல்கிறாங்க, இல்லை தொப்பில் கீழே இருந்து ப்ரைவேட் பார்ட் வரைக்கும் இருக்கிறது வந்து கேர்ள்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ரிலேட்டட் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க உங்களுக்கு என்ன வந்து சிம்டம்ஸ் இருந்தது அதை முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓல்ட் வீடியோஸில் நிறைய சொல்லியிருப்பேன் நான் இவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி சொல்லியிருப்பேன். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் நெயில்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மித்து தான், அவங்கவுங்க பாடி டைப்பை பொறுத்து தான் வந்து சொல்கிறாங்க. ஆக்னி இது எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லிட்டேன் நான், ப்ரெக்னன்சி பிரெயின். தென் வந்து பார்த்தீங்கன்னா பேபி பம்ப் வந்து கொஷின், இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி சேஞ்சஸ். நம்மளுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகும்போது நம்ம உடம்புல வந்து நம்மளோட பாடி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க பம்ப் பேபி பம்ப் பொசிஷன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப வந்து ஹையராக ரொம்ப வந்து வெயிட் வாட்டர் மேலே மாதிரி நல்லா வந்து ரவுண்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கேர்ள்னு சொல்கிறாங்க, ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா பாய்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிதான் இருந்தது, பாய்க்கு வந்து நல்லாவே பெருசாக இருந்தது, கேர்ளுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி டைப்பு பொறுத்து தான் எல்லாமே வந்து நடக்கிறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா பேபி பம்ப் ஷேப் கேட்குறாங்க. ஷேப்னா இப்போது ஃப்ளாட்டாக இருந்து அடியில் வரைக்கும் வந்து ரவுண்டாக இருந்துச்சுன்னா கேர்ள் பாய் பேபின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வயிறுலேருந்தே வந்து ஃபுல்லாக ரவுண்டாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. ரியாலிட்டி படி பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பேபி வந்து இன்சைடில் வந்து அவங்க எப்படி இருக்காங்க எப்படி வளர்ந்துருக்காங்க அதை பொறுத்து தான் வந்து சொல்கிறாங்க. ஃபீட் சேஞ்சஸ், அதாவது கால் பாதம் வந்து கோல்டாக இருக்கா ஜில்லுன் இருக்கிறதா வந்து சொல்லியிருப்பேன் நான். ஸோ அது வந்து கிளைமேட் வெதர் கண்டிஷன்னால வந்து சேஞ்ச் ஆகுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ்ட் சைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ப்ரெஸ்ட் வந்து
லெஃப்ட் சைடுல இருக்க பிரஸ்ட் வந்து பெருச ஆரம்பிச்சுனா பாய் பேபி, ரைட் சைடுல இருக்க பிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து கேர்ள் பேபின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி வந்து இது வந்து கொஞ்சம் ராங்கா தான் இருக்கும். நார்மலாவே வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து லெஃப்ட் சைடுல இருக்க பிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்குமே. ஸோ அதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டி படி வந்து இது கொஞ்சம் வந்து நம்புற மாதிரி இருக்காது. தென் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் டு நிப்பிள்ஸ். நிப்பிள்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேபி வந்து நம்ம ஃபார்ம் ஆகும்போதே நம்மளுக்கு வந்து அந்த பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிப்பிள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதை வந்து கெஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. பட் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. கேர்ளாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த நிப்பிள் சைடில் வந்து கொஞ்சம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டார்க்காக இருந்துச்சுன்னா பாய்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக இருந்துச்சுன்னா கேர்ள்னு சொல்கிறாங்க. யூரின் கலர், இது வந்து நம்ம யூரின் டெஸ்ட் எடுக்கும் போது ஒவ்வொரு பேபி ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. யூரின் டெஸ்ட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஆக்லைனா இல்லை வந்து அசிடிக்கான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆக்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்லேருந்து ஆக்லைன் அசிடிக்னா வந்து பார்த்தீங்கன்னா 6 to 5 வரைக்கும் இருக்கிறது தான் அசிடிக் சொல்லுவாங்க. 0 to 1 வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்கலைன். அதாவது அசிடிக் வந்து ரொம்ப டார்க் கலரில் இருக்கும், ஆல்கலைன்னா கொஞ்சம் பேல் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஆல்கலைனாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி, அசிடிக்காக இருந்துச்சுன்னா பாய் பேபின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாங்க. எனக்கு வந்து இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருந்தது. பாய்க்கு வந்து அசிடிக்னு சொன்னாங்க, கேர்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது, அதை வந்து உங்களுக்கு நான் சைடில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். வெயிட் கெயின், அதாவது நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா பேபி வந்து ஃபார்ம் ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து வெயிட் கெயின் ஆவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நார்மலாக இருப்பாங்க, அது அவங்களோட பேபி வந்து வளர்றதை பொறுத்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட்னர் வெயிட் கெயின், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து வெயிட் கெயின் ஆகிறத பற்றி சொல்கிறது. அவங்க வந்து வெயிட் கெயின் ஆகிட்டாங்கன்னா கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா பாய்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து சரியாக வந்து அந்த பிரெக்னன்சி வந்து சமைக்க முடியாமல் இருந்ததுனால ஒரு சில பேர் வந்து வெளியே சாப்பிட்றதுனால அந்த மாதிரி வந்து வெயிட் கெயின் ஆகிறது நிறைய நார்மல் தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பேபிக்கும் வந்து சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிம்டம்ஸ் என்னென்னா அது வந்து இதில் மென்ஷன் பண்ணலை, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அது வந்து பிக்சரில் வந்து நான் பார்த்தேன் நான். அதாவது 3 வயசுக்குள்ளே இருக்க ஒரு பாய் பேபி, நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டைம் அப்போ உங்கள் வயிறே வந்து அவங்க தொட்டு பார்த்துட்டு அது என்ன ரொம்ப போட்டு அடிப்பாங்க, அதுலேயே வந்து கண்ணாக இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கேர்ள்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு வந்து என் பையன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அந்த வயிறு தான் வந்து மெயினாக வந்து எய்ம் பண்ணுவான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக தான் இருந்தது. பேபியோட ஹார்ட் பீட் வந்து நிறைய சேஞ்ச் ஆகும். இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு வந்து தொடர்ந்து நான் செக் பண்ணும் போது இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும் போது ஒரு நாள் வந்து 140 இருந்தது, ஒரு நாள் வந்து 160 அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் ஆகும். ஸ்லீப்பிங் சைட் வந்து மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். மித் படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பட்ட பாயின்னு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் சைடில் பட்ட தூக்கிறது ரொம்ப வந்து கம்ஃபர்டபுள் சொல்கிறாங்க, பேபிக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் வைஃப் டேல்ஸ் ஜென்ரல் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸை வந்து சொல்கிறாங்கன்றத சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மெத்தட்ஸில் வந்து சொல்கிறாங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய மெத்தட் கொடுத்துருக்காங்க. ராம்சி மெத்தட், நாப் தியரி, ஸ்கல் தியரி, இந்த மாதிரி தியரி வைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மாயின் சிஸ்டம் நம்ம கேலண்டர் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் ஜென்ரல் ப்ரொடக்ஷன், ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராம்சி தியரி. ராம்சி தியரின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளசண்டாவோட பொசிஷன், அவங்களுக்கு நான் சைடில் வந்து பிக்சர் கொடுக்குறேன். பிளசண்டாவோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா கேர்ள்னு சொல்லுவாங்க, ரைட் சைடில் இருந்துச்சுன்னா பாய்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டது தான். ஸோ எனக்கு 9th month ஸ்கேனில் வந்து கேர்ளுக்கு வந்து நல்லா கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 21st டெலிவரினா அன்றைக்கி 1st வந்து நான் ஸ்கேன் எடுத்தேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே பிக்சர் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், சைடில் வந்து கொடுக்குறேன். இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளசண்டா வந்து இதுதான் ப்ளசண்டான்னு போட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 16 days அப்புறம் நான் ஒரு ஸ்கேன் எடுத்தேன், அதில் அழகாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ப்ளசண்டா வந்து லிட்டரலி லெஃப்ட்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்டில் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி, ரைட்டில் இருந்துச்சுன்னா பாய் பேபி. இது வந்து ஓரளவு வந்து கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாப் தியரி, இது வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட ஆங்கிள் வச்சு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த 3rd month ஸ்கேனில் எடுத்தோம், நாப் தியரி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கில் ஃப்ளூயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டெஸ்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன்.
ஸோ அதை பற்றி நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து போட்டிருப்பேன் நான் தேர்ட் மந்த் எடுக்கிற ஸ்கேனை பற்றி. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைன்னா என் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் பேபி பிக்சரை பார்க்கும்போது அது வந்து 30 டிகிரி ஆங்கிளுக்கு மேலே இருந்துச்சுன்னா பாய், இதே வந்து 30 டிகிரி ஆங்கிளுக்கு கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு பிக்சர் வந்து கொடுக்குறேன், நானே கேர்ள் பேபியோட பிக்சர் கொடுக்குறேன். பாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளியராக இல்லை. ஸோ தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நப் தியரின்றது ஸ்கல் தியரி. ஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அழகாக ரவுண்டாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. இதே வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பியாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாய்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து சைனீஸ் ஜென் ப்ரொடக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டெஸ்ட்டு, வேர்ல்ட் வைஸ் டெஸ்ட், ஜென்டர் ப்ரொடக்ஷன் டெஸ்ட்டு. டெஸ்ட்னால் இந்த பேக்கிங்ஸோட டெஸ்ட்டு, வெட்டிங் ரிங் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் டெஸ்ட்டு, ஐ டெஸ்ட்டு, கார்லிக் டெஸ்ட்டு, பேபி ஹேர் டெஸ்ட்டு, ட்ரெயின் கிளீனர் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேபேஜ் டெஸ்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பேக்கிங்ஸோட வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எனக்கு அதை செக் பண்ணி பார்க்கும்போது கேர்ள்னு வந்தது. ஸோ அதில் நான் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓல்ட் வீடியோஸில் நிறைய இந்த மாதிரி வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். வெட்டிங் ரிங்கும் அப்படி தான். வெட்டிங் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக வந்து சுத்திச்சுன்னா கேர்ள் பேபி. இதுவே வந்து மோ சைட் டு சைடாக வந்து சுத்திச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாய் பேபின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு ஓரளவு வந்து கெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கின்றதுனால மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கீ டெஸ்ட், அதாவது சாவி வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம். திடீர்னு வந்து நம்ம போய் சாவி எடுக்கிறோம்னா ஹெட்டு, அந்த சாவியோட ஹெட்டு வந்து எடுத்தோன்னா பாய்னு சொல்கிறாங்க. இது வந்து பாட்டம் பக்கம் எடுத்தோன்னா கேர்ள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபோக் ஸ்பூன், ஃபோக் ஆர் ஸ்பூன் சொல்லிட்டு அது ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எதுன்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி கூட நான் எல்லா வேர்ல்ட் வைஃப் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதி அது எது எனக்கு வந்து கேர்ள் பேபிக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி அதுவுமே வந்து ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஸ்க்ரீன்லேயே போட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஓரளவு வந்து கெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். சிம்டம்ஸ்லேயே இருக்கட்டும், தேரி வைஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேறு ஒன்றும் கிடையாது, பேம்பஸ் வெப்சைட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கலாம் இது உண்மையாக இல்லையா பொய்யான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நிறைய கெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக கூட இருந்திருக்கலாம், அவங்கவுங்க பாடி டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தேரி வைஸ் வந்து கெஸ் பண்ணேன், அது எனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து இதை ஷேர் பண்ணணும்னு நான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.